हाय फ्रेंड्स वेलकम टू कुरुम्बे फैमिली नम्म वंदु इन्नैक्कु नम्म चैनल्ल रोम्बवे हेल्दियाना रोम्बवे टेस्टाना क्रिस्पियाना वाळप्पू वडै एप्पडी पण्रदु अप्पडिन्दा पार्क्क पोरोम इदु वरैक्कुम नम्म चैनल्ल सब्स्क्राइब पण्णल अप्पडिना सब्स्क्राइब पण्णिक्कोंगा कूडवे बेल बटनैयुम் प्रेस பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக நிறைய वीडियोस காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன எடுத்துறோம் அப்படிங்கறத பாத்துறலாம் நான் வந்து இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கடலை பருப்பு ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா 1 கப் அளவுக்கு வாழைப்பூ எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு வத்தல் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அதல ஒரு பூ எடுத்துட்டு சென்டர்ல ஒரு சின்ன லீஃப் மாதிரி இருக்கும் ஹார்டா இருக்கும் அந்த லீஃபை ரிமூவ் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறமா சென்டர்ல பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் அப்புறம் அடியில இருக்க இந்த தண்டையும் லைட்டா பிச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பூவையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை வத்தல் போட்டு நல்லா நொர நொரனு அரைச்சு எடுத்துறலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல ஆயில் வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நர நரன அரைச்சு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு கூட ஒரு கால் டேபிள்ஸ்பூன் காயப்பொடி அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூவை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து முன்னவே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படினா கலர் மாறும் சோ கொஞ்ச நேரம் மோர்ல ஊற போட்டுறோம்னா கலர் மாறாது இஞ்சியே துருவி போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்றோம் இப்போ எல்லாத்தையுமே mix பண்ணி எடுத்து வச்சிரலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம mix பண்ண மிக்சரை இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம உள்ளங்கையில வடை மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா பிரவுன் ஆக தண்டி பொரிச்சு எடுத்துறலாம் நார்மலா வாழைப்பூ வந்து பொரியல் செஞ்சாலோ இல்ல வேற எதுவும் செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அதே இது நம்ம இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்தோம் அப்படினா கண்டிப்பா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு தேவையான சத்துமே ஈஸியா கிடைச்சிரும் டேஸ்டுமே ரொம்பவே அருமையா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா இந்த வாழைப்பூ வடையை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching the video friends